மையத்தை குளிப்பாட்டுவதும் மையத்தை கஃன் செய்வதும் என்ற தலைப்பு வருகிறது. நம்முடைய மார்க்கம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போதும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், இறந்த பிறகும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், வலகத் கர்ரம் நபனி ஆதம், நாம் மனிதர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்வான். அந்த வகையிலே ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனிடத்திலே அவனை அல்லாஹுடத்திலே ஒப்படைக்கிற போது கூட கண்ணியமான முறையிலே எல்லா காரியங்களையும் செய்து மார்க்கம் அவரை ஒப்படைக்க சொல்கிறது. அந்த அடிப்படையிலே இறந்த பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்தும் நம்முடைய மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. ஒருவர் இறந்த பிறகு ஆரம்ப கட்டமாக அவருடைய உடலில் உள்ள சில கழிவுகளை நீக்கி அவரை வேறு ஆடையிலே மாற்றி குளிப்பாட்டுவதற்கு முன்னால் நாம் அவரை எல்லோரும் பார்ப்பதற்காக வைக்கிறோம். அந்த நேரத்திலே மையத்தை அவருடைய முகத்தை மூடி நாம் வைக்க வேண்டும். இதை பலரும் நாம் பின்பற்றுவது கிடையாது, முகத்தை நாம் திறந்து வைக்கிறோம். ஆனால் பல ஹதீஸுகளில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவருடைய முகத்தை மூடி வைக்க சொல்லியிருக்கிறார்கள். பார்க்க வரக்கூடியவர்கள் முகத்தை திறந்து பார்த்துவிட்டு மறுபடியும் முகத்தை மூடிவிட வேண்டும். இதுதான் ஒரு மையத்து இறந்ததிலிருந்து அவரை அடக்கம் செய்கிறவரை அவருடைய முகம் மூடியிருக்க வேண்டும். முகத்தை மூட வேண்டாம் என்று சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு மையத்துடைய விஷயத்திலே மட்டும்தான். அது யார் என்று சொன்னால், யார் ஒருவர் ஹஜ் அல்லது உம்ராவுக்காக எஹராம் தரித்த நிலையில் அப்படியே மூத்தாகிவிட்டாரோ அவருடைய விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னார்கள். ஒரு சஹாபி தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து ஒஃபாத்தாகி விட்டார்கள். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது நடந்த சம்பவம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இவரை நீங்கள் குளிப்பாட்டுகிற போதும் சரி, அதை முடித்துவிட்டு கஃன் செய்கிற போதும் சரி, இவருடைய முகத்தை நீங்கள் மூட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முகத்தையும் தலையையும் மறைக்காதீர்கள் என்று. இவர் நாளை மறுமை நாளிலே தல்பியா சொல்லிக் கொண்டே வருவார் என்பதாக சொன்னார்கள். அந்த வகையிலே எஹராமுடைய நிலையில யார் மரணித்தார்களோ அவருடைய முகத்தை மூடக்கூடாது. மற்ற மையத்துகள் யாராக இருந்தாலும் சரி, அவரை மூடி வைக்க வேண்டும். வரக்கூடியவர்கள் திறந்து பார்த்து விட்டு செல்ல வேண்டும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறை. இந்த சுன்னத்துகளை பேணுகிற போது அந்த மையத்துக்காக நாம் கேட்கிற துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல குளிப்பாட்டக்கூடிய நேரத்திலையும் பல வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவருடைய தோற்றம் என்பது உயிரோடு இருக்கும் போது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில பல காரணங்களால் அவருடைய உடலிலே தோற்றங்கள் மாறி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, குளிப்பாட்டக்கூடிய மக்கள் அப்படி குளிப்பாட்டுகிற நேரத்திலே அந்த மையத்திடம் காணப்படுகின்ற நல்ல விஷயங்களை வெளியிலே சொல்ல வேண்டும். மனதுக்கு நெருடலாக இருந்தால் அத்தகைய விஷயங்களை வெளியிலே சொல்லக்கூடாது. மையத்துடைய முகம் கருத்திருந்தது என்றோ அல்லது வேறு விதமாக இப்படி சொல்வது கூடாது. அது மையத்துடைய குடும்பத்தாரை சங்கடப்படுத்தும். நல்ல வார்த்தைகள் தான் சொல்ல வேண்டுமே தவிர தகாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிற மக்கள் அவரை பற்றி என்ன பேசுகிறோமோ அதை வைத்துதான் அல்லாஹ்வும் முடிவு செய்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் அவர் நல்லவரா கெட்டவரா என்று. இருந்தாலும் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை அல்லாஹ் கவனிக்கிறான். ஒரு ஜனாசா கடந்து சென்றது. அந்த ஜனாசாவை பற்றி மக்கள் சொன்னார்கள், நல்ல மனிதர், அருமையான மனிதர் என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், வாஜபத் என்று சொன்னான், உறுதியாகி விட்டது அப்படின்னு சொன்னான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன உறுதியாகி விட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவரை பற்றி நல்லவர் என்று சொன்னதனாலே அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது. நீங்கள் தான் இந்த பூமியிலே அல்லாஹுடைய சாட்சிகள். நீங்கள் ஒருவரை பற்றி நல்லவர் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அவரை நல்லவராகவே ஆக்கிவிடுகிறார். நீங்கள் ஒருவரை பற்றி கெட்டவர் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அவரை கெட்டவராகவே ஆக்கிவிடுகிறான். எனவே மையத்தை குளிப்பாட்டுபவர்கள் அந்த மையத்தை குறித்து நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். அவரை குறித்து வெளிப்படக்கூடிய நல்ல விஷயங்களை வெளியில சொல்லணும். வேற எந்த விஷயத்தையும் வெளியில சொல்லாம மறைச்சரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மையத்தை குளிப்பாட்டுகிற போது வெளிப்படுகிற குறைகளை மறைத்தால் அவருடைய 40 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். ஆக இதுவெல்லாம் குளிப்பாட்டக்கூடிய மக்கள் நல்ல தீன்தாரிகளாக இந்த சொல்லப்படுகிற விஷயங்களை எல்லாம்
கவனித்து நடக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ் அந்த மையத்தை மன்னிப்பதற்கு ஒரு காரணமாக